Hi friends, welcome to Chinchan's Kitchen. Let's cook with love. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குல்ஃபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குல்ஃபி பண்றதுக்கு 10 பலாச்சோளை இதை நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 கப் பால், 1/2 கப் சீனி, 2 ஸ்பூன் மைதா மாவு, இது கூட நம்ம பால் mix பண்ணி நம்ம நல்லா கரைச்சு எடுத்து வச்சிரலாம். 1.5 கப் பாலை காய்ச்சி எடுத்துறலாம். பால் ஓரளவு சூடானதும் மைதா மாவு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 கப் சீனி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்ல கலரி விட்டுக்கோங்க. இந்த பால் வந்து நல்ல ஓரளவு வத்தணும். வத்தி நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பலாசோளையை இது கூட சேர்த்துறலாம். இப்போ பால் ஓரளவு திக்காயிருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பலாச்சோளையை இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இனி கை விடாமல் கலருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கலரிக்கோங்க. இது வந்து நல்ல திக்காகணும். இப்போ இது நல்லாவே திக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு வாட்டி இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம குல்ஃபி கப்பில் இதை ஊற்றிடலாம். குல்ஃபி கப் இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற டீ கப்பில் கூட இதை பண்ணலாம். இதை நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை எடுத்தால் போதும். குல்ஃபி எடுக்கும்போது லைட்டாக தண்ணியில் ஒரு 1 மினிட் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது குல்ஃபி அப்படியே கரெக்டாக வந்துடும். ரொம்பவே சுவையான பலாப்பழம் வச்சு பண்ண குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சின்சான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.